ஹாய், ஹலோ, வெல்கம் டு பிரேமாமாஸ் கிச்சன். நீங்கள் மதியம் பொறிச்சு வச்ச மீன் கொஞ்சம் மீந்திருச்சா? ஸோ வாங்க, மூணு சூப்பரான ரெசிபி இந்த ஃப்ரைடு ஃபிஷ்ஷை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் மீனோட முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரெசிபி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் கட்லட். இதுக்கு மிக்சியில் ஒரு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மீன் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. மீன் ஆகட்டும் இல்லை இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ஆகட்டும், உங்களுக்கு இந்த மாதிரி கட்லெட்டில் பேஸ்ட்டாக இருக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு இந்த மீனை வந்து கையிலே உதுர்த்து சேர்த்துக்கலாம். ரெண்டு கிழங்கு வேக வச்சு எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி, காரத்துக்கேற்ற வெறும் மிளகாய்த்தூள், கசூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மசாலாவை கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி லைட்டாக அழுத்துனீங்கன்னா கட்லட் ஷேப் வந்துடும். இதை நம்ம கார்ன்ஃப்ளவரில் பிரட்டி எடுத்து நல்லா அடித்த முட்டையில் முக்கி கடைசியாக பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு மீடியம் ஃப்ளேமில் இந்த கட்லெட்டை பொரிச்சுக்கணும். இந்த மாதிரி பொன் நிறமாக வந்ததும் எடுத்துடலாம். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல இந்த கட்லெட்டை, உங்களுக்கு பிடிச்ச சாஸில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த ரெசிபி ஃபிஷ் மயோ டிப். இது ஒரு சூப்பரான ஸ்நாக் டைம் டிப். ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மீந்த ஃபிஷ் எடுத்து நல்லா முள்ளு கண்டி வச்சு மசிச்சுக்கோங்க. இப்போது இதில் ரெண்டு பொடிசாக நறுக்கின பூண்டு, கொஞ்சமாக நறுக்கின வெங்காயத்தால், கொத்தமல்லி, அப்புறமா மயோனீஸ் நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் புளிப்பு கொடுக்க ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இப்போது உங்களுக்கு பிடிச்ச சிப்ஸை இந்த டிப்பில் முக்கி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இனிமேல் இந்த டிப் இல்லாமல் சிப்ஸை சாப்பிடவே மாட்டீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் 65லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கீங்களா? நம்ம இப்போ அதான் செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடிசாக நறுக்கின பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வதக்கி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் மீந்த ஃபிஷ்ஷை சேர்த்து, காரத்துக்கேற்ற ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது இந்த கலவையை ஓரமாக தள்ளி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டைக்கு தேவையான உப்பு, பெப்பர் இல்லை மிளகாய் தூள் சேர்த்து ஸ்க்ராம்பிள் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு கப் வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும். கடைசியாக வெங்காயத்தால், கொத்தமல்லி பிரட்டி எடுத்தால் செம்ம ருசியான ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதை சுட சுட ஆவி பறக்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மூணு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.